Welcome to Singles Kitchen. பச்சை பச்சைன்னு இருக்கிறது இந்த இடத்துல பச்சை சாட்டை போட்டு நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறது பச்சை பச்சைன்னு இந்த பத்தாயை தான் பிக் ஆம்பிளைஸ் வித் பத்தாயை சம்பல் அதுதான் இன்னைக்குள்ள மெனு வாங்க பார்ப்போம் பச்சை பச்சையாக சமைப்போம் பத்தாயை எப்படி உரிக்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பத்தாயை இந்த மாதிரி வெட்டி வச்சுருங்க எதுக்குன்னா அப்போ தான் நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆஞ்ச பத்தாயை அலசிடுவோம் ஆஞ்சி அலசின பத்தாய் ரெடி இன்னைக்கு இதை தான் நம்ம இன்னைக்கு கௌவா சமைச்சு சாப்பிட போகிறோம் பத்தாய் சம்பல் செய்யறதுக்கு முக்கியமான பொருட்களை பார்ப்போம் பத்தாய் சம்பல்னாலே முக்கியமான தேவை பத்தாய் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெத்திலி வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி அரைச்ச இஞ்சி பூண்டு ஆசத்துக்கு சிராய் சட்டி சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம் உருளைக்கிழங்கு நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம அதை எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு பொரிச்ச எண்ணெயிலே வெத்திலி பொரிச்சிருவோம் சூடு நெத்திலி நல்லா மொறுமொறு பொரிஞ்சிச்சு எடுத்துடலாம் பா நெத்திலி பொரிச்ச அதே எண்ணெயில வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இடிச்ச இஞ்சி பூண்டை போட்டுருவோம் சிராய் போட்டுக்குவோம் வாசம் ஏற வரைக்கும் சிராய் வதக்க விட்டுருவோம் சிராய் நல்லா வதக்கி வாசம் வந்துடுச்சு தக்காளி போட்டுக்குவோம் முதல் நம்ம இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோம் ஏன்னா அப்புறமேல நெத்திலி சேர்த்துட்டோன்னே நெத்திலியில் இருக்கு உப்பு சேர்த்துருக்கனால டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப கொஞ்சம் போட்டுக்கோம் அரைச்ச மிளகா சந்தி மிளகா சாந்தோட எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து வதங்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து மிளகாவோட பச்சை வாசம் போகும் முதல் நான் சொன்ன மாதிரி மிளகா சாந்தும் எண்ணெயை திரிஞ்சு இருந்தது இப்படி தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த ஐட்டம் மெயின் ஐட்டம் பச்சை பச்சைன்னு பெத்தாய் போட்டுருவோம் முதல் நம்ம பொரிச்ச வைத்த உருளைக்கிழங்கை நம்ம போட்டுருவோம் திரும்பவும் தக்காளி சேர்த்துக்குவோம் ஓகே பத்தாய் வந்துருச்சு அடுப்பு நம்ம அடைச்சிடலாம் அப்ப நெத்திலி இங்கதான் வச்சிருக்கேன் டிப்ஸ்
எப்போதும் நெத்திலி சம்பல் பெத்தாயோடு செஞ்சா நெத்திலி நம்ம வெள்ளனையே போட்டு ஒன்னா கிண்டி வச்சோம் தானே, அப்படி செய்யறதுனால என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்ற நெத்திலி லம்பையவா இருக்கும், சாப்பிட்றப்ப என்னமோ நமத்து போன மாதிரியே ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கூட்டி வச்ச இந்த பெத்தாய சம்பல் வந்து ஆற விட்டுருவோம், கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம முத மொறுபுன்னு பொறிச்சுமே நெத்திலி கிறிஸ்பியாக அப்புறமேலே போட்டு கிண்டி சாப்பிட்டோம்னா நெத்திலி சாப்பிட்ற ஃபீலும் பெத்தாய சாப்பிட்ற ஃபீலும் தோக்கா இருக்கும், கவ்வா சாப்பிடலாம். உப்பும் காரமும் டேஸ்ட் செமையா இருக்கு. சம்பல் நல்லா ஆறிடுச்சு, முதல்ல நான் சொன்ன மாதிரி சோப்பு நம்ம அடுத்ததா கிறிஸ்பியான நெத்திலிய போட்டுருவோம். மலைச்சாரல் மரியா சாரல் 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 பூத்து லிரிக்ஸ் அவுட்டு ரைட்டா நம்ப பிடிட்டா கிண்டுங்க எஜமா கிண்டுங்க. வாங்க இப்ப நம்ம கொவ்வா சாப்பிடுவோம். பத்தாய் சம்பல் வாசம் துக்குது. இப்ப நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம சமைச்ச பத்தாய் சம்பல் பச்சை பச்சேன்னு பத்தாய் சம்பல் எப்படி சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா பிணைஞ்சிருவோம். நம்ம சொன்ன மாதிரி கடைசியாக போட்டனால அந்த நெத்திலி கிரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கு, சாப்பிடும் போது எனக்கு ஃபீல் பண்ணு பெத்தாய் அந்த சம்பளோட நல்லா ஊர்னால செம்ம டேஸ்டாக இருக்கு. காரம் கொஞ்சம் காரமாக தான் இருக்கு. இல்லைங்க அடுத்த விஷயம் உள்ள கிழங்கு வைப்போம். செம்மையா இருக்கு, கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். முக்கியமா பசியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்களோட ரிவ்யூவை கமெண்ட் பாக்ஸ் கீழே வந்து எழுதுங்க. கவ்வா சாப்பிடுவோம்.